அகில முடக சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளிலே கோதாபாய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும் என தெரிவித்து லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து ஆர்ப்பரித்து பேரலையாக மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி கோதாபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாளிகை முழுமையாக மக்களால் கைப்பற்றப்பட்டு ஜனாதிபதி கோதாபாய எங்கிருக்கின்றார் என்று தெரியாத வகையில் தப்பி சென்றிருக்கின்றார். அவர் இராணுவ முகாமில் பதுங்கியிருப்பதாகவும் அல்லது அவர் வெளிநாடுக்கு சென்று விட்டதாகவும் பல்வேறுபட்ட ஊகங்கள் வெளியான போதிலும் உத்தியோகபூர்வமாக கோதாபாய ராஜபக்ஷவினுடைய இருப்பிடம் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் உடனடியாக கோதாபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என நாடு முழுவதும் கோரிக்கைகள் வலுத்து வரும் சூழ்நிலையில் கோதாபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டுமென இன்றைய சர்வகட்சி கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல ஆளும் பெருமண கட்சிக்குள்ளும் பலர் கோதாபாய ராஜபக்ஷவை விலக வேண்டுமென தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இலங்கை முழுவதும் தொடர்ச்சியான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இன்று இரவு பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கொல்லுப்பட்டியில் அமைந்துள்ள பிரதமர் தனிப்பட்ட இல்லத்திற்கே ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நெருக்கடி நிலை காரணமாக ரணில் விக்ரமசிங்காவின் இல்லம் அமைந்துள்ள பகுதியை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் படையெடுத்து வந்து தீ வைத்து கொளுத்தி இருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் அப்பகுதியில் கண்ணீர்ப்புகை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கடுமையான பதற்ற நிலைமை நீடித்து வருகின்றது. ரணில் விக்ரமசிங்காவின் உடைய தனிப்பட்ட இல்லத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தி இருப்பதால் இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கின்றது. கொழும்பு 7 அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்காவின் தனிப்பட்ட இல்லத்துக்கு எதிரே கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் நீர்த்தாரைகளை பிரயோகித்த போதிலும் அதை மீறி ஊடுருவிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.